அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஜே சைல்டு லைஃப் கேர் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கு இந்த ஒரு டைமில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முத முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அடுத்தடுத்து போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 9th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்ட் 3.3 சக்சஸ் பார்ப்போம். செக் வெதர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் நாட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பி ஆஃப் எக்ஸுங்கிறது ஜி ஆஃப் எக்ஸை மல்டிபிள் பண்ணுமா பண்ணாதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருந்தால், எக்ஸ் என்னவாக இருந்தால் இது வந்து டிவைட் பண்ணணும். சப்போஸ் இது வந்து வேல்யூ வந்து ஃபேக்ட்ரிஸாக இருந்துச்சுன்னா இது வந்து டிவைட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வரல ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸோட வேலையை என்ன மைனஸ் டூ அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் டூ ஆயிரும். அப்போ ஜீரோ ப்ளஸ் டூ, அப்போ ஜீரோ ப்ளஸ் டூ டூ, அப்போ எக்ஸோட வேல்யூ டூ. அப்போ அந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுக்கு பதில் டூ சப்ஜெக்ட் பண்ணோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டூ சப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ இங்கே டூ சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே டூ சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதில் டூ, ஸோ பவர் டூ அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பவர் த்ரீ அப்படியே இருக்குது. ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு பதில் டூ சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் த்ரீ அப்படியே பண்ணுறோம். இப்போ டூ ஸ்கியூப்போட வேலை என்ன, டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட்டு. நெக்ஸ்ட் டூ ஸ்கொயரோட வேலை என்ன, டூ டூ சார் ஃபோர். ஸோ ஃபோர் டூ சார் எயிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஓகேங்களா. ஸோ மற்ற வேலையெல்லாம் அப்படியே தான் வரும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டு இருந்து இருக்குது, அதான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் இருக்க ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா. அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவை சப்ராக்ஷன் பண்ண முடியாது, அப்போ ஆன்சர் மைனஸில் வரும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவை சப்ராக்ஷன் பண்ண முடிஞ்சால் ஆன்சர் ப்ளஸில் வரும், அப்படி பண்ண முடியலை அப்படின்னா ஆன்சர் மைனஸில் வரும். அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ என்ன வரும், செவன். அப்போ செவன் வருது. அப்போ ஜீரோ வந்தால் மட்டும்தான் இது மல்டிப்ளை அண்டு டிவைட் ஆகும். ஸோ இங்கே மல்டிப்ளை வந்து கண்டிப்பாக ஆகாது. அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணாது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வேலையை சப்ஜெக்ட் பண்ணும்போது ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அது மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ணோம். ஜீரோன்னு வரலைன்னா மல்டிபிகேஷன் அது டிவைட் பண்ணாது. செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். பை ரிமைண்டர் தியரம் ஃபைண்ட் த ரிமைண்டர் மீன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைசபிள் பை ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, இது டிவைசபிள் கேட்டிருக்காங்க, என் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனை ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ ப்ளஸ் ஒன் அங்கிட்டு வரும்போது மைனஸ் ஒன் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன், ஜீரோவில் ஒன் மைனஸ்னா மைனஸ் ஒன் தான் வரும் ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் சப்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த ஈக்குவேஷனில். அப்போ மைனஸ் ஒன் அந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் பவர் த்ரீ அண்ட் மைனஸ் டூ எக்ஸ்க்கு பதில் மைனஸ் ஒன் ஸோ பவர் டூ. ஸோ பவர் டூ ஃபோர் மைனஸ் ஃபோர் எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன்று ஸ்கியூப் ஒன்று எத்தனை முறை மட்டும் பண்ணால் அதே தான் வரும். பட் இங்கே வந்து ஈவன் நம்பராக ஆட் நம்பராக செக் பண்ணுங்கள். ஆட் நம்பராக இருந்தால் ஆன்சர் மைனஸ்லேயே வரும், ஈவன் நம்பராக இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ல வரும். அப்போ ஒரு மைனஸ் ஒன்று, ஸோ ஒன்று ஸ்கொயர்டு ஒன்று தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று, ஸோ ஒன் டூ சார் டூ. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் ப்ளஸ் டூ மைனஸ் டூ வந்துடுது. ஆல்ரெடி மைனஸ் இங்கே இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது ஓகேங்களா. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒன் டூ சார் டூ. அதே போல் இங்கே பாருங்கள் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ ஒன் ஃபோர் சார் ஃபோர். இங்கே ஏன் வந்து இது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் டூ இல்லை. சப்போஸ் டூ இருந்துருந்தால் இது வந்து ப்ளஸ் ஆயிடும் ஓகேங்களா. அப்போ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு நெகட்டிவ் நம்பர் இருக்குது ஓகேங்களா, ஒன்று ரெண்டு மூணு, ஒரே ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் போடுறேன், மூணு நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் டூ ஃபோர். அப்போ ஃபோர், ஃபோர் மைனஸ் ஃபோர் சிக்கல் ஜீரோ. அப்போ ரிமைண்டர் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா. செகண்ட் சப்ஜெக்ஷன் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் என்ன எக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓகேங்களா, ஜீரோ. ஜி ஆஃப் எக்ஸ் போல ஜீரோ கொடுத்துருவேன். அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னா, ஸோ மைனஸ் ஒன் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று. அப்போ எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ டூ அங்கிட்டு போகும்போது டிவிஷன் ஆயிரும். அப்போ ஒன் பை டூ சப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணோம், ஒன் பை டூ சப்ஜெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. அப்போ இங்கே ஒன் பை டூ சப்ஜெக்ட் பண்ணால் டூ ஸ்கியூப் வந்து எயிட் ஆயிரும் ஓகேங்களா. அப்போ இங்கே டூ ஸ்கொயர்டு வந்து ஃபோர் ஆயிரும் ஓகேங்களா, ஒன் பை டூன்னு வரும். ஸோ ஒன்று ஸ்கொயர்டு ஒன்று தான் வரும். அப்போ கீழே டூ ஸ்கொயர்டு வந்து ஃபோர் ஆயிரும் ஓகேங்களா. அப்போ இங்கே ஒன் பை டூ அப்படியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் பண்ண முடியாமல் பார்க்கலாம்.
ஒன் ஃபோர் ஸ்டார் ஃபோர் டூ ஃபோர் ஸ்டார் எயிட் ஓகேங்களா. அப்போ ஒன் பை டூ இங்கே கிடைக்கும். அது எப்படி இங்கே கேன்சல் பண்ணால் ஒன் ஃபோர் ஸ்டார் ஃபோர் த்ரீ ஃபோர் ஸ்டார் டுவெல். அப்போ மைனஸ் த்ரீ ஆல்ரெடி மைனஸ் ஸோ மைனஸ் த்ரீ. இங்கே கேன்சல் பண்ணால் ஒன் செவன் ஒன் டூ ஸ்டார் டூ செவன் டூ ஸ்டார் ஃபோர்டீன் ஸோ செவன் ஸோ மைனஸ் த்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் நம்பர் எடுத்துங்க. ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் செவன். அப்போ சிக்ஸில் செவன் செவனில் ஒரு சிக்ஸ் போச்சுன்னா ப்ளஸ் ஒன் கிடைக்கும். அப்போ இங்கே ஒன் இருக்குது. அப்போ இங்கே டினாமினேட்டர் டூ வேணும், ஏன்னா இங்கே ஃபேக்டர்ஸ் மெத்தடில் இருக்குது. அப்போ மேலே இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூவை காமனாக எடுத்துரும். ஸோ மேலே ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. அப்போ த்ரீ பை டூ. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? த்ரீ பை டூவாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாருங்க. pfx equal to கொடுத்தாச்சு. gfx x minus 3. அப்போ x minus 3னா அப்போ ஜீரோன்னு போட்டுட்டோன்னா மைனஸ் த்ரீங்கிட்ட வந்து ப்ளஸ் த்ரீ ஆயிரும். அப்போ ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இக்குள்ள த்ரீனு சப்ஜெக்ட் போகணும். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் த்ரீ கொடுக்கணும். அப்போ இங்கே த்ரீ. ஸோ இங்கே த்ரீ ஹோர் கியூப்பு. ஸோ மைனஸ் த்ரீ அண்டு எக்ஸுக்கு பல த்ரீ கொடுக்குனா டூ அண்டு ப்ளஸ் ஃபோரு. எக்ஸுக்கு பல த்ரீ கொடுத்துருங்க ப்ளஸ் ஃபிஃப்டீன். இப்போ த்ரீ கியூப் என்ன வரும்? த்ரீ த்ரீ சார் நைன், நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன். அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஓகேங்களா. த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அப்போ டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ த்ரீ ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? நைன் கிடைக்கும். நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா. ஸோ இது நைன் கிடைக்கும். நைனோட த்ரீயை மாட்டிக்கணும்னா டுவெண்ட்டி செவன் கிடைக்கும். ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஓகேங்களா ப்ளஸ் ஃபிஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஜீரோ ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டேரெக்டாக போகிறதாலும் போகலாம். சிக்ஸ்டி டூ இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி பண்ணியிருக்கேன்? பாசிட்டிவ் நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எயிட்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி செவன். எயிட்டி நைன் டுவெண்ட்டி செவன் போச்சுன்னா சிக்ஸ்டி டூ போட்டிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இப்படி பண்ணாலும் பண்ணலாம். டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஜீரோ ஆயிரும். அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் டுவெல் சிக்ஸ்டி டூன்னு கூட எழுதலாம். அப்போ ரிமைண்டர் இஸ் சிக்ஸ்டி டூ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.